டெக்னாலஜி என்ஹென்ஸ் தி கிளாஸ் ரூம். நம்முடைய கிளாஸ் ரூமை எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீட்டு சமையலறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும், அந்த சமையலறை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும், அதே மாதிரி நம்ம வீட்டு பெட்ரூம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும், அதே பெட்ரூம் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்முடைய பள்ளி அறை, பாட வகுப்பு அறை பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது சில இடத்துல இருக்கு, ஆனா பல இடங்கள் இல்லை, ஆனா இந்த மாதிரி மாறினாதான் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதாவது சமையலறை மாறிடுச்சு, வீடு மாறிடுச்சு, நம்முடைய உடை எல்லாமே, பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு, ஆனா நம்முடைய வகுப்பறை மட்டும் இன்னும் மாறாமே இருக்குது. இதற்கு பல காரணங்கள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி வரும்போது, எ கிளாஸ் ரூம் ஹேஸ் கொலாபரேட்டிவ் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் டு அசிஸ்ட் எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங். அப்போ ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல இந்த படத்துல உங்களுக்கு தெரியும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம இங்க காட்டுறது மாதிரி வெறும் பிளாக் போர்டோ ஒரு பெஞ்சோ அப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்க அங்க வந்து லேர்னிங் சரியா நடக்காது. அப்ப சாதாரண மற்ற எல்லா விஷயங்களையும் மாற்றி கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது அறிவை வளர்க்கக்கூடிய இடங்கள் வந்து வளராமே இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு எப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு. இப்ப ஒரு டெக்னாலஜி என்ஹென்ஸ் கிளாஸ் ரூமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல முக்கியமா இருக்க வேண்டியது நல்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், இன்னும் சொல்லப்போனா ஒரு கேமரா, குறைஞ்சபட்சம் ஒரு வெப் கேமரானாச்சும் இருக்கணும், அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம். ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதில் ஸ்பீக்கரு, ஆம்பிளிஃபயர்ஸு, அப்புறம் மைக்கு, ஹெட்ஃபோனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் பிரிண்டர், இதெல்லாம் ஒரு பொருள் இருந்தாலும் ஸ்மார்ட் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, நம்ம எழுதக்கூடியதை அதில் கொஞ்சம் நல்ல ஹை அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய போர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதில் ஓஎஸ், சாதாரணமாக நம்ம வந்து பெரும்பாலும் மைக்ரோசாஃப்ட் உடைய விண்டோஸ் அந்த இயங்குதளத்தை அதிகமாக பயன்படுத்தும். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இங்கே முக்கியமாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க லினக்ஸ், லினக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த லினக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷனுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க ஜோரி, அதே மாதிரி டெபின் எடு, எட்டு உபுண்டு, சுகர், மின்ட்டு, உபுண்டு ஸ்டுடியோ, ஆர்டிஸ்ட் எக்ஸ், இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. லினக்ஸ் பேஸ்டில் வரக்கூடிய இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களை எல்லாம் நீங்கள் லைவ் ஓஎஸாக பயன்படுத்தலாம். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு சிடிலேயோ அல்லது ஒரு டிவிடிலேயோ அல்லது ஒரு பென்ட்ரைவ்லேயோ ரைட் பண்ணி அதை எம்எஸ் விண்டோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையோ அல்லது மேக் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துலேயோ நீங்கள் அதை அதை பயன்படுத்தி பார்க்கலாம். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானதாக எந்த இது இருக்கோ, உங்களுடைய டீச்சிங் தகுந்தது மாதிரி எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பக்காவாக இருக்கோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பர்மனெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஜோரின் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனுக்காக ஸ்பெசிஃபிக்காக உள்ளது, அதே மாதிரி டெபியன் எடுங்கிறது எஜுகேஷனுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எட்டு உபுண்டும் அதே மாதிரி. இதில் சுகர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலான நிறைய கேம்ஸு எஜுகேஷனல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணவங்களுக்கு இந்த சுகர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மின்ட், இது வந்து ஜென்ரலாகவே எந்த பர்பஸுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது இல்லாமல்
நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுவேன், நல்ல பாட்டு பாடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, அப்போ வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலியமாக டீச் பண்ணுறதுக்கு அதிகமாக பயன்படுத்துங்க அப்படின்னா, நீங்கள் இந்த உபுண்டு ஸ்டுடியோ அப்படிங்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் டியூவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்கும், அதே நேரத்தில் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் அதே சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஆர்டிஸ்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வீடியோ எடிட்டிங்கான சாஃப்ட்வேர் அதில் இருக்குது, வெப் டிசைனிங்கான சாஃப்ட்வேர் அதுலேயும் இருக்குது, வேர்டு ப்ராசஸிங்கான சாஃப்ட்வேர் அதுலேயும் இருக்குது, ப்ரெசன்டேஷனுக்கான ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அதுலேயும் இருக்குது, இதே மாதிரி ஆடியோ ப்ராசஸிங், அனிமேஷன், இது மாதிரி எல்லா சாஃப்ட்வேர், நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா சாஃப்ட்வேரும் ஒரே, அதாவது இந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு சாஃப்ட்வேரை நீங்கள் மேனுவலாக வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மியூசிக் கிரியேஷன்லேருந்து எல்லா சாஃப்ட்வேரும் அதுலேயே இருக்கும். அப்போ அதனால் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் ஆர்டிஸ்ட் எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது விண்டோஸ், விண்டோஸ்னு வரும்பொழுது விண்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த எஜுகேஷனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விலை கம்மியாக இருக்கும். இது இல்லாமல் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னால் வந்து நிறைய செலவு பண்ண முடியும், எங்கள்கிட்ட நல்ல கட்டமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம். வீடியோலாம் டெவலப் பண்ணி நீங்கள் டீச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல அருமையாக இருக்கும். ஆனால் பைரேட்டட் வெர்ஷன்லாம் வந்து அதில் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். அடுத்தது குரோம், இந்த குரோமை பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நிறைய எஜுகேஷன் சம்மந்தமான சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னென்னா, இது கொஞ்சம் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த லைவ் ஓஎஸ் அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த லைவ் ஓஎஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக சாதாரணமாக பென்ட்ரைவ்லேயே நீங்கள் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி பென்ட்ரைவை நீங்கள் பென் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் USB 3 அல்லது USB 3.1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருது, அந்த மாதிரியான பென்ட்ரைவாக பார்த்து வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்துட்டு அந்த பென்ட்ரைவை சொருகும் பொழுது உங்களுடைய சிஸ்டத்திலே பார்த்தீங்கன்னாக்க USB 3 போர்ட் இருக்கான்னு பாருங்க, அந்த போர்ட்டில் தான் சொருகணும், அப்போ தான் ஸ்பீடாக இருக்கும். சரி, இதை சாதாரணமாக கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு அது USB 3 or 2 அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பியை சொருகுறீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு இது இருக்கும், கருப்பு கலரில் இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து USB 2 போர்ட், ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா USB 3 போர்ட், USB 3.1 இப்படிலாம் வந்துருச்சு. அப்போ இதுங்களை யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் இந்த குரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காகவே தனிப்பட்ட முறையில் குரோமில் இந்த மாதிரியான ஒரு பென்ட்ரைவ் மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்டெல்லையும் தனியாக அது மாதிரி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து நம்ம இந்த SSD அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டேட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணி இதில் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து நிறைய தேவைப்படும். என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்ட்ராய்டில் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, எஜுகேஷன் சம்மந்தமான சின்ன 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 ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாம் நாம் யூஸ் பண்ணி டீச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி பல பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, எம்எஸ் ஆஃபீஸ் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதில் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில வகை சாஃப்ட்வேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாக்ஸ் ஆப்ளையர், ப்ளூ ஸ்டாக்ஸு, மெமோ, இன்னும் நிறைய இருக்குது. இங்கே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ஏதாச்சும் ஒன்று உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டு, நம்ம செல்லில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வச்சு பயன்படுத்தி நீங்கள் டீச் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அழகாக டீச் பண்ணுங்க. கம்ப்யூட்டரை பற்றி பார்த்தோம். அடுத்தது கேமரா.
கேமரா பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்லைனில் டீச் பண்ணணும், ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இங்கே கேமரா நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி கேமரா நம்ம வாங்கும் பொழுது ஹை குவாலிட்டி ஹை ரெசல்யூஷன் உள்ள கேமராவை பார்த்து வாங்கணும். அதே மாதிரி அது அவுட்புட் வர்றது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அங்கே ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அவுட்புட் ஃபார்மெட் எப்படி வருதுன்னு பார்க்கணும், ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபைல் சைஸும் ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கணும். அடுத்தது நிறைய கேமராவில் நிறைய எஃபெக்ட் எல்லாம் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் அதிகம் இல்லாத பேசிக் மாடல் கேமராவை பார்த்து வாங்கிறது நல்லது, ஏன்னா பல அதெல்லாம் தேவையில்லாது. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்க நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதிகம் இல்லாமல் ஹை ரெசல்யூஷன் ஹை குவாலிட்டி அவுட்புட் ஃபார்மெட்டு இந்த விஷயங்களில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான கேமராவை வாங்கி. அடுத்தது மைக் இன்புட் அந்த பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்பேக்டபிலிட்டி நம்ம சிஸ்டத்தோடைய எல்லா கடையை கனெக்ட் பண்ணும் பொழுது எது பிரச்சனை பண்ணாமல் கரெக்டாக இருக்கா, ஃபைல் ஃபார்மெட்டாக கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரியான கம்பேக்டபிலிட்டி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துவாங்க. அடுத்தது ஆடியோ சிஸ்டம். ஆடியோ சிஸ்டம் சொல்லும்பொழுது ஸ்பீக்கர் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே சைஸில் தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு சைஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும், அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எப்படின்னா அந்த எவ்வளோ மெகா ஹெட்ஸ், இவ்வளோ மெகா ஹெட்ஸ்லேருந்து இவ்வளோ மெகா ஹெட்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். அது சூழலை பொறுத்திருக்கு, இந்த கிளாஸ் ரூமுக்கு இந்த மாதிரி வேணும், இந்த கிளாஸ் ரூமுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸு அப்புறம் மைக்கு ஹெட்ஃபோனு இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நல்ல எஃபெக்டிவாக டீச் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரூம் தான் இருக்கும். சரி, ஹார்ட்வேரை பற்றி பேசணும், சாஃப்ட்வேர் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஹார்ட்வேரெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்ஸ், இது வந்து நிறையா இருக்குங்க. இந்த ஆடியோ புக்ஸை நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்கான சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த வெப்சைட் வேணால் எல்லாருமே நோட் பண்ணிங்க, bakyam.wordpress.com. இது எதுக்காக சொன்னால் இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 ஃப்ரீ வெப்சைட்ஸோடைய லிங்க் இதில் வச்சுருக்கேன். உங்களுடைய கிளாஸ் ரூமை எஃபெக்டிவாக ஒரு இன்ட்ராக்டிவிட்டியோட கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சுருக்கேன், சரிங்களா? அதாவது பல கோடி மதிப்பிலான ரிசோர்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளாலாம் செலவு பண்ண, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3D வீடியோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எங்கே போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எங்கெங்கே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளை ஃபேமஸாக சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓஇஆரை பற்றி எல்லாரும் ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது, இந்த எஜுகேஷன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்முடைய கிளாஸ் ரூமை ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். இப்போ என்ன சொல்கிறேன், அந்த ஆடியோ ஃபைல், ஆடியோ புக்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த bakyam.wordpress.com அப்படிதில் ஆடியோ புக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. இதில் போயிட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, ஆடியோ லெசன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட புத்தகம் ஆடியோ புக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் மேக்சிமம் கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டுக்கு மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், எல்லாமே மேக்சிமம் ஆங்கிலத்தில் இருக்கும், உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதெல்லாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த ஆடியோ ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டு டவுன்லோட் மியூசிக் MP3 MIDI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த லிங்குக்கு போயிட்டீங்க அப்படின்னா நிறைய MIDI ஃபைல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம சாதாரண ஒரு சினிமா பாட்டு பார்க்குறோன்னா அதில் என்ன ட்ரம்ப் பேடு இருக்கும், கீபோர்டு இருக்கும், அப்புறம் தப்லா இருக்கும், ஃப்ளூட் இருக்கும், இப்படி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த பல ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு ட்ராக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் டம்மி பண்ணலாம், அல்லது அதோடைய லெவலை அதிகரிக்கலாம். அந்த ஒரு ட்ராக் அந்த ஒரு இப்போ ஃப்ளூட்டுக்கு மட்டும் வந்து ஒரு ஏக்கோ கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்முடைய சினிமா பாடல்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி MIDI ஃபார்மெட்டில் நிறைய மியூசிக் கிடைக்கும்.
டவுன்லோட் பண்ணக்கூடிய வகையில் மியூசிக் கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த பாட்டுக்கு தகுந்தது மாதிரி நீங்களே வந்து ஒரு பாட்டை எழுதி அந்த பாட்டுக்கு அந்த இசையை அப்படியே ஒன்றா மெர்ஜ் பண்ணி உங்கள் ஓன் குரலில் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி மியூசிக்கோட அதை கிளாஸ் ரூமில் கொண்டு போய் போட்டு டீச் பண்ண முடியும். இந்த ஒர்க்கை செய்யறதுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா? அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இங்கே அடாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேரில் போட்டு அந்த மிடி ஃபைல போட்டு நீங்கள் உங்களுடைய வாய்ஸை கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி அழகாக ஒரு பாட்டை டெவலப் பண்ணி நீங்கள் ரீச் பண்ணணும். இன்டராக்டிவ் மல்டிமீடியா செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜஸ், இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜை நீங்களே டெவலப் பண்ணி பண்ண முடியும். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று காட்டுறப்ப இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லேர்னிங் நடக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ, ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சு அது மாதிரி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சாஃப்ட்வேரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா இதை இப்போ படிக்கிறதுனால என்னென்ன அடைவுகள் இருக்கும் அந்த அப்ஜெக்டிவ் கொடுத்தோம். அப்புறம் இன்ட்ரோடக்ஷனு, இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அடுத்தது பாடங்கள், இப்போ லெசன்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு லெசனும் அப்படியே இருக்கு. வளர்ச்சிதை மாற்றம் அடைவதன் விளைவாக உருவாகும் நச்சுத்தன்மை கொண்ட நைட்ரஜன் கழிவு பொருள் கழிவு நீக்கம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. நைட்ரஜன் கழிவு பொருளான அம்மோனியா மற்றும் அதன் மாற்றுகளான யூரியா, யூரிக் அமிலம் ஆகியவை வெளியேற்றப்படுதலும் அயனிகள் மற்றும் கூடுகலப்பு சமநிலையும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாகும். சூழலில் உள்ள உப்பின் அளவு மாற்றங்களை சகித்துக் கொள்ளும் அளவின் அடிப்படையில் வீதிகள் ஹீனோஹைலன் மற்றும் யூரிஹைலன் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சூழலில் உள்ள உப்பின் அளவில் ஏற்படும் சிறு ஏற்ற இறக்கங்களை மட்டுமே சகித்துக் கொள்ளுமை ஹீனோஹைலன் இடங்கள் எனப்படுகின்றன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க டெக்ஸ்ட், இப்போ இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாக்க இப்போ இந்த டெக்ஸ்டை பார்த்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இல்லை ஒருவேளை டெக்ஸ்டை பார்த்துட்டு திருப்பி வேணும் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு அந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி வீடியோலாம் டெவலப் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப்ல யாராச்சும் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். அவனை பார்த்தீங்கன்னாக்க 3 நிமிஷம், 4 நிமிஷம், 2 நிமிஷம் இதுக்கு மேலே வந்து யாரும் அதையும் உட்காந்து பார்க்கறதில்ல. அப்போ என்னன்னா நம்மளுடைய கண்டென்ட் டெவலப் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு கான்செப்டாக எடுத்து தனித்தனி தனித்தனி வீடியோவாக இருக்கும். அப்போ இந்த ஒரு வீடியோவை பார்க்குறான், பார்த்துட்டு லேர்ன் பண்ணுறான், லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் பழைய எப்படி எந்திரிச்சு எங்கிட்டாச்சும் போயிட்டு வருவான், அப்புறம் அடுத்த வீடியோ பார்ப்பான், எந்திரிச்சு பார்ப்பான். இது வந்து கிளாஸ் ரூமும் இல்லாமல் வீட்டில் வந்து சேர்த்து. அப்போ கிளாஸ் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வீடியோ போட்டு காட்டிட்டு அது சம்மந்தமாக ஃபீட்பேக் எல்லாம் வந்து பண்ணிவிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு சரியா அங்கே லேர்னிங் நடந்துக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரியா இல்லை அப்படின்னா பழையபடியும் திருப்பி இன்னொருத்தரை போட்டு காட்டுவோம், நல்லா லேர்ன் பண்ணிட்டா அப்படின்னு அடுத்த வீடியோ போகலாம், இப்படியே போகலாம். அதே மாதிரி இன்டராக்டிவ் குயிஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம இன்டராக்டிவ் குயிஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இது என்ன பிரீஃபாக காட்டலை, டைம் பத்தாது, எஸ்கேப் இதோட எக்ஸிட் ஆயிடுறேன். அடுத்தது வீடியோ லெசன்ஸ். வீடியோ லெசன் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கேமராக்கு முன்னாடி நின்று உங்களுடைய இதை வந்து ஷூட் பண்ணி ரெக்கார்ட்லாம் பண்ணி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வெப் ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாக்கியம் டாட் வேர்ட்பிரஸ் டாட் காமில் போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னாக்க வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் இருக்கும். நம்ம சாதாரணமாக வந்து யூடியூப்பை விட்டு அங்கிட்டு போகிறதில்லை, ஆனால் அது மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் டிவி டாட் காம், எம்ஐடி வேர்ல்டு, அதே மாதிரி டீச்சர் டியூப் டாட் காம், ஆர்கியூ டாட் ஓஆர்ஜி, ஹவுகேஸ்ட் டாட் காம், இப்படி நிறைய வீடியோ வெப்சைட்ஸுங்க இருக்கு. இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு டீச் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸுங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், நம்மளுக்கு தேவையானது இருக்கும், தேவையில்லாதது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட் உங்களுக்கு போனீங்கன்னாக்க இந்த அன்வான்ட் விஷயங்கள் இதில் அது இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான வெப்சைட்டுங்களை பயன்படுத்தி முதல் நாளே என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் இன்னைக்கு கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா ஷெட்யூல் போட்டுட்டு
இந்த இதை பார்க்க போறோம், இந்த இதை ஸ்டிச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வீடியோவுடைய யூஆர்எல் அந்த லிங்க் எடுத்துட்டு ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டு எது போங்க, அழகாக அதை கிளிக் பண்ணுங்க, அழகாக டீச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். இப்போ இதனால என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா, சாதாரண இப்போ நான் வந்து நிறைய அது இன்ட்ராக்டிவ் மல்டிமீடியா செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன். அப்படி செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் எல்லாம் டெவலப் பண்ணும் பொழுது என்னன்னா, ஒரு வாரத்துல டீச் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு மணி நேரத்துல டீச் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு வாரம் நீங்க டீச் பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சோ அதை விட அதிகபட்சமான ரிசல்ட் வந்து இதுல வரும். இந்த மாதிரி மல்டிமீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சரி. அடுத்தது எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து மெயினா வந்து அனிமேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஃபிளாஷ் அனிமேஷனை யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணலாம். அப்ப அந்த பிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா அது கமர்ஷியல் சாஃப்ட்வேர். அது பேர்லாம் பாத்தீங்கன்னா இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிப் அனிமேஷன், அதாவது ஒரு நாலஞ்சு மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு பறவை அப்படியே தொடர்ந்து அப்படியே பறக்கிற மாதிரி செய்யறது, அல்லது நீங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு ஏழு ஸ்டெப்பு எட்டு ஸ்டெப் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஜிஃப் ஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சிடலாம். எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரு ஃபோட்டோவாக பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த எல்லா பிக்சரையும் அப்லோட் பண்ணிவிட்டு ஜிஃப் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. அந்த ஆன்லைன் டூல்களில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அது டியூரேஷன்லாம் கேட்கும், அந்த எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு டியூரேஷன்லாம் கேட்கும், எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும் அந்த அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும்பொழுது, இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ஜிப் அனிமேஷன் யூஸ் பண்ணி அழகாக எல்லா யோகா அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் அந்த அழகாக டீச் பண்ண முடியும். அதே மாதிரி பயாலஜி டீச்சராக இருந்தால் அவங்க வந்து 3D அனிமேஷன் டெவலப் பண்ணி டீச் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட்டு எப்படி பம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி காட்டணும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பிளண்டர் அப்படிங்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ல பண்ண முடியும். மாயா, 3D மேக்ஸ் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் சாஃப்ட்வேர். அதுக்கு ஈக்குவலான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இந்த பிளண்டர், இது தெரியுதுங்களா? அதே மாதிரி கேரக்டர் அனிமேஷன் இதெல்லாம் கூட நீங்க பண்ணி டீச் பண்ண முடியும். இந்த கேரக்டர் அனிமேஷனுக்கு இந்த டாக் 3D அப்படிங்கக்கூடிய அந்த இது. பென்சில் 2D அப்படின்னு இருக்கு, அதாவது பென்சில்ல வரையிற மாதிரியான அந்த மாதிரியான அனிமேஷன்லாம் வளைஞ்சு இதில் பண்ண முடியும். ஃபிளாஷ் அனிமேஷன்ல செய்யக்கூடிய விஷயங்களை இந்த சின்ஃபிக் அப்படிங்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்க செய்ய முடியும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதே டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் சரிங்களா. அடுத்தது இன்டராக்டிவ் கேம்ஸ். கிளாஸ் ரூம்ல ரொம்ப எஃபெக்டிவா கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டராக்டிவ் கேம்ஸ்க்கு. சின்ன பிள்ளைங்க அப்படின்னாக்கவே அவங்க வந்து எப்படி விளையாடணும் அப்படிங்கறது ரொம்ப ஆர்வப்படுறாங்க. இந்த இன்டராக்டிவ் கேம்ஸ் பாத்தீங்கன்னா கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில். இந்த கிட்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நிறைய இன்டராக்டிவ் கேம்ஸ். டைம் இல்லாதனால நான் ரொம்ப உள்ளே போய் காட்டல, அப்படியே மேம்போக்க சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்பொழுது நீங்கள் உள்ளே போய் பார்த்துங்க. இந்த கேம்ஸுங்களை பயன்படுத்தி ரொம்ப அழகாக டீச் பண்ணலாம். ஒரு அதுவும் அந்த மேத்ஸ் டீச் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 × 5 = அப்படின்னு வரும். அப்போ அந்த சரியான ஆன்சர் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஒரு கேட்டு திறக்கும், அதுலேருந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு கேட்டை அடைச்சிடும், அந்த கேட்டை அடைச்சதுக்கு பாடு ஒரு கொஸ்டின் வரும், கொஸ்டினில் இன்னொரு கேள்வி வரும், 6 × 6. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், அந்த ஆன்சரில் சரியான ஆன்சர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகும், அப்புறம் பழையபடி தொடர்ந்து போகலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ராக்டிவிட்டியோட கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த பிளேவே மெத்தடில் டீச் பண்ணுறதுக்கு இந்த ரிசோர்சஸ் இந்த வெப்சைட்ஸுங்களை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், எதுவும் கமர்ஷியல் கிடையாது. இன்டராக்டிவ் குயிஸ். இன்டராக்டிவ் குயிஸ் நான் இருக்கணும்னு சொன்னேன், இது இன்னும் கொஞ்சம் பிரிஃபாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இவால்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இந்த டைட்டிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் ஒரு குயிஸ் டெவலப் பண்ணி இது பார்க்கலாம், ரிசல்ட் பார்க்கலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லேயும் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் சர்வே மங்கி அவங்க இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராக்டிவ் குயிஸை டெவலப் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அனுப்பி அதை இது பண்ணலாம். அடுத்தது
கஹூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா ரியல் டைம்ல நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். இப்ப ஒரு 10 க்வெஸ்டின் கிரியேட் பண்ணிருக்கேன், கிரியேட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்கை வந்து அப்படியே ஷேர் பண்ணிடுறீங்க. அப்படி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிடுவாங்க. நீங்க ஒவ்வொரு க்வெஸ்டினா வரும்பொழுது காட்டும் பொழுது அதுக்கான ஆன்சரை வந்து உடனே கிளிக் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றாங்களோ அவங்களுக்கு மார்க் அதிகம், ரெண்டாவது கிளிக் பண்றவங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மி, மூணாவது கிளிக் பண்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மி. இப்படியே பாத்தீங்கன்னா அப்ப கிரேடு வைஸ் கூட நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்தான் யூஸ் பண்ண கொடுத்து. இது இல்லாம ஆஃப்லைன்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹாட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்க இன்டராக்டிவ் குயிஸ் டெவலப் பண்ணலாம், மல்டிபிள் சாய்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணலாம், ஜம்பிள் டிசென்டென்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஹாட் பொட்டேட்டோஸ் அச்சீவ் பண்ணலாம். கொலாபரேட்டிவ் லேர்னிங், இப்ப கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயத்த குரூப் ஒரு குரூப்பே சேர்ந்து வந்து கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சு லேர்ன் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஆசிரியர் அந்தப்ப நான் ஒரு ஸ்கூல்ல பயன்படுத்திருக்கேன், 10th அந்த +2 அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 குரூப் 6 குரூப்பா பிரிச்சுட்டு ஒரு லெசனை வந்து படிச்சுட்டு வர சொல்லிடுறீங்க. படிச்சுட்டு அதுல இருந்து க்வெஸ்சன் எடுத்துட்டு ரொம்ப லென்த்தா இல்லாம சின்ன ஆன்சரா கூட சொல்ற மாதிரி க்வெஸ்சன் எடுத்துருந்தோம். இப்ப 5 குரூப்போ அது மாதிரி க்வெஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏங்கிற குரூப்பு அவங்க ஒரு க்வெஸ்டின் கேட்பாங்க, அந்த க்வெஸ்டின் வந்து பி கிட்ட கேட்பாங்க. பி கரெக்டா சொல்லிட்டா பிக்கு மார்க், பி சரியா சொல்லலை அப்படின்னா சிக்கு போகும், பி சரியா சொல்லிட்டா சிக்கு மார்க், டி குரூப்பு சொல்லிட்டா அவங்களுக்கு மார்க், எந்த குரூப்பும் பதில் சொல்லலை அப்படின்னா கேள்வி கேட்டா அவங்களுக்கு மார்க். அடுத்த க்வெஸ்டின் பி குரூப் ஆரம்பிக்கும், அது வந்து க்வெஸ்டின் வந்து சீக்கிட்ட கேட்கும், சி பதில் சொல்லிட்டா மார்க், டி பதில் சொல்லிட்டா மார்க், அப்படி யாரு சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு மார்க். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டுட்டு போகலாம். அதே மாதிரி இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங்க்கு நிறைய டூல்ஸும் இருக்கு, அதாவது இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படின்லாம் இருக்கு. ஆன்லைன்லேயே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெபினார் ஒயிட் போர்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிருக்கேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, இதுல இங்க ஒயிட் போர்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதாவது ஆன்லைன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டுன்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த வெப்சைட்டுங்கள ஒரு பேஜை கிரியேட் பண்ணிடுறேன். இப்ப நான் ஒரு பேஜை கிரியேட் பண்ணிடுறேன், கிரியேட் பண்ணிட்டு இதோடைய யூஆர்எல்ல நான் எத்தனை பேரோ ஒரு 4 பேரோ 5 பேரோ அந்த குரூப்ல அப்படியே கொடுத்துறேன், அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டு இப்ப இந்த இதுல வந்து ஒரு க்வெஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா அந்த 5 பேர் வந்து அதுக்கான ஆன்சரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு டிராயிங் வரைய சொல்றீங்கன்னு வச்சுக்கல, ஒரு குரூப் ஆக்டிவிட்டிஸ் என்ன வச்சுக்கிறேன், ஒரு 5 குரூப்பை பிரிச்சறீங்க, 5 குரூப்புக்கு வந்து ஒரு கான்செப்டை கொடுத்துறீங்க, கான்செப்டை கொடுத்துட்டு 5 பேர் சேர்ந்து வரையணும் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருங்க அப்படின்னா இதுல 5 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல படத்தை வரைவாங்க. நம்ம போர்டு எப்படி இருக்கா, பிளாக் போர்டு எப்படி இருக்கோ, பிளாக் போர்டுல வந்து 5 பேர் சாக்பீஸை எடுத்து எப்படி வரைகிறாங்களோ அதே மாதிரி ஆன்லைன்ல ஒரே இடத்துல இல்லாட்டாலும் கூட பல இடத்துல இருந்தாலும் கூட அவங்க வந்து அப்படியே ஒரு டிராயிங் வரைவாங்க அல்லது ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சரை பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து லைவ் சேட்டிங் மாதிரி இருக்கும், எல்லா ஆன்சர் வந்து அந்த ஒரே போர்டுலயே இருக்கும். நம்ம சாதாரணமா வந்து நம்ம சோசியல் வெப்சைட்ஸ்ல நம்ம சாட் பண்றோம், சாட் பண்ணும்போது எல்லா ஆன்சரும் இருக்குது. ஆனா இது அடிஷனலா என்னன்னா நாம எழுதலாம், வரையலாம், வேற ஒரு பிக்சரை கொண்டு வந்து அதுல உள்ள வைக்கலாம். இந்த மாதிரியான நம்ம போர்டுல நம்ம எப்படி ஆக்டிவிட்டி என்னென்ன ஆக்டிவிட்டி செய்வோமோ அந்த வசதிகளுக்கெல்லாம் இதெல்லாம். ஆக இந்த மாதிரி நிறைய மென்பொருட்கள் இருக்கு, நிறைய வசதிகள் இருக்கு, இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய கிளாஸ் ரூம் ரொம்ப எஃபெக்டிவா கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது pakyam.wordpress.com அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து 3 வெப்சைட்ஸ் மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமை எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய வெப் ரிசோர்ஸஸை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஸ்டானு ஒரு ஓஎஸ் சொன்னீங்களா சார்? ஆமாம், ஆர்டிஸ்ட் எக்ஸ். ஆ எக்ஸ் சார், அதில் ப்ரெசன்டேஷன் அனிமேஷன் ஆடியோ மட்டும் தான் பண்ண முடியுமா சார்?
இல்ல இல்ல அது வந்து எல்லா பர்பஸ்க்கும் ஒரே ஓஎஸ். எம்எஸ் ஆபீஸ்ல வந்து வேர்ட் ப்ராசஸிங் இருக்கு, அதே மாதிரி எக்ஸல் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, பப்ளிஷர் இருக்கு, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இது மாதிரி இந்த பேக்கேஜ் எல்லாமே அப்படியே அதுல இருக்கு, இன்பில்டா வருது. அதாவது ஓபன் ஆபீஸ் அப்படின்னு அது இன்பில்டா இருக்கு. வீடியோ எடிட்டிங் சாப்ட்வேர் அதுலயும் இருக்கு, வெப் டிசைனிங் சாப்ட்வேர் அதுலயும் இருக்கு, 2D அனிமேஷன் சாப்ட்வேர் இருக்கு, 3D அனிமேஷன் சாப்ட்வேர் இருக்கு. இப்படி வந்து கிட்டத்தட்ட எல்லா சாப்ட்வேர் வந்து அதுல இன்பில்டா இருக்கு. சார், அடுத்தது இந்த வாக்யூம் டாட் வாட்ரெஸ் டாட் சொன்னீங்களா சார்? ஆமா. இதுல வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குல்ல சார்? ஆமா. அத நாங்க ஓபன் பண்ணி இப்ப ஏதாவது பார்க்க முடியுமா சார்? தாராளமா ஓபன் பண்ணலாம். அது நீங்க எங்க வேணாலும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுல ஏதாச்சும் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் அடிக்கலாம். நீங்களே ஒரு நல்ல வெப்சைட் பாத்துருக்கீங்க அப்படின்னா அதை கூட அதுல ஷேர் பண்ணலாம். லட்சக்கணக்கான புத்தகங்களை எந்த வித பைசாவும் செலவு இல்லாம நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாம் அது டவுன்லோடபிள் PDF கொடுத்தா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்க இருக்க லிஸ்ட் பண்ணிருக்க வெப்சைட்டை விட சிறந்த வெப்சைட் நீங்க எதுவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ல போடலாம். ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ரைட் சைட்ல, அதுல உங்க மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணும்போது அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார்.